பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம் வல்வினை போம் தொல்வினை போம். அல்லல் போம் வல்வினை போம் தொல்வினை போம். பால் ஆழியில் துயல்வானின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியன் வேழமுகம் கொண்ட வடிவானவன் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவன் அந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் எண்ணும் எழுத்தும் இரு கண்களென்றே எண்ணும் எழுத்தும் இரு கண்களென்றே வாழ்வின் ஏற்றம் சொன்ன அவை பாட்டி போற்றி நின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே கணபதியை தினம் பணிவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரின்ப சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம் வல்வினை போம் தொல்வினை போம் பாராழியில் துயில்வானின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். கல்வி வசதி உணவு வசதிகள் எல்லாம் எங்களாலே வழங்கப்படுகின்றன. இதுமாரி இந்த உதவிகள் எல்லாம் புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அநேகமாக அதிகமாக இருப்பதனால் அந்த இந்த வேலையை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய இருக்கிறது. அதற்காக நாங்கள் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகளுடைய
கல்வி வசதிக்கு நாங்கள் இந்த ஆண்டு முக்கியத்துவம் கொடுத்து அதில் அந்த அடைமட்டத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இன்னும் மேலும் நாங்கள் கல்வியை ஊக்குவதற்காக ஏற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த செயற்பாட்டுக்கு எங்களுடைய வலைய கல்விப்பணிகளையும் தேவையான ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பழைய எங்களுடைய ஓய்வுடைய கல்விப்பணிப்பாளர் எங்களுக்கான உதவிகளை கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளை நாங்கள் கல்வி கற்பித்து ஒரு நல்ல மனிதராக ஆக்குவதோடு அமையாது. இவர்களுக்கான தொழிற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது தலையாகக்கடமையாக எங்களுக்கு வருகின்றது. என்றால் இவர்கள் கல்வியை பெற்ற பின்பு பல்கலைக்கழகத்தில் முடியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான தொழிற்பயிற்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடைமுறை மேற்கொண்டிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு முன்னிலையே தமிழர்கள் உதவி தேவையாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது முன்னிலைப்படுத்தி தையல் வெல்டிங் வேலைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேலை பிள்ளைகள் அந்த செயற்பாடில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளும் இந்த நல்ல சமூகமாக மாறுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதுக்காக நாங்கள் ஏற்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய இந்த இல்லத்தினுடைய தலைவர் திருவாளர் ராசாமியார்கள், முன்னாள் அரசாங்கர்கள், தற்போதைய இந்த இல்லத்தின் தலைவர் கன திட்டங்களை வகுத்து பிள்ளைகளுடைய செயற்பாட்டுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குவதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய முயற்சியை மிகவும் ஒரு உத்தியோகமளிக்கிறதாக இருக்கின்றது. அவர் பிள்ளைகளெல்லாம் பராமரித்து அவருடைய உடல் நலம் கல்வி நலங்களில் கூடிய அக்கறைகளுக்கு நாங்கள் அவருடைய கூட வந்து கட்டாயம் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி முன்னூரத்தை பொறுத்தவரை முயற்சியும் ஏற்கனவே யுத்தத்துக்கு முன் இந்த அந்த இடத்தின் தலைவராக நான் கடமையாக செய்தது கிட்டத்தட்ட 65 மில்லியோடு நாங்கள் யுத்தத்தின் போது இராணுவத்தை சரணடைந்து கொண்டு நான் வாணியாக செய்திருக்கின்றோம். இந்த முறை புதிய குழு முகாமைத்துவ குழு ஒன்று நியமித்து அந்த ஊர் மக்களினுடைய ஆதரவோட அந்த முதியோளத்தை நடாத்தி வருகிறோம். அந்த பயணிகள் முதியோர்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அவருடைய உணவுடைய வசதிகளில் உண்மையிலே உள்ளூர் மக்களுடைய பங்களிப்போடு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த முதியோலையும் திருவிழையும் முதியோர் தினம் சிறுவதினம் என்ற ரெண்டுக்குமாக அல்லேர் உணையம் எங்களுக்கு அவளுக்கான ஆதரவை வழங்கி எங்களுடைய இல்லத்திலேயே அந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு முன்வந்திருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. முதியோர்களுடைய செயற்பாடு அதே நேரம் முதியோர்கள் திருவுடைய செயற்பாடை அறியக்கூடிய சூழ்நிலையை இந்த அல்லையர் உணயம் தான் ஏற்படுத்திக்கிறது. அல்லையர் உணயத்தை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய போக்கிலே இல்லை வளர்ச்சியிலே அவருடைய பங்கு மிக மகத்தானது. அவர் அடிக்கடி அந்த அல்லையர் உணயம் எங்களுக்கு வந்து உணவு வழங்குறது மற்ற பிள்ளைகளின் சீரர்கள் முதியோருடைய தீவிரம் எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு வருகிற பெரிய நிறுவனம். நான் உண்மையிலேயே அந்த அல்லையர் உணய நேப்பாளருக்கு அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து உண்மையிலே எல்லாத்துக்கும் இல்லாமல் இறைவன் அர்ப்பணி கேட்டுக்கொண்டு
சுவாமிகள் சிறுவர் இல்லத்தில் சிறிய மகளிரின் முகாமையாளராக கடமையாற்றி வருகின்றேன். இன்றைய தினம் அக்டோபர் 1 சர்வதேச சிறுவர் தினம் பிரகடனம் கூட்டப்பட்டது அகில இலங்கையிலே. இன்றைய தினம் இந்த இல்ல குழந்தைகள் வளமைக்கு மாறாகவே தங்களது செயற்பாடுகளை செய்கின்றார்கள். ஏனென்றால் அதிகாலையில் எழுந்தவுடன் தங்களது சிறுவர் தின வாழ்த்துக்களையும் சில பிள்ளைகள் சக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாடாக இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்திலே இந்த இல்லத்தை பொறுத்த மட்டில் இருக்கின்ற இல்ல குழந்தைகள் அனைவருமே 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அனைவருமே சிறுவர்களாக பிரகடனப்படுகின்றது. அதாவது சிறுவராக சொல்லப்படுகின்றது, சிறுவர் உரிமைகளை பாதுகாத்தல் மேம்படுத்தல் பங்கு கொள்ளுதல் என்பன சிறுவர் உரிமைகளின் குறிக்கோளாக அமைகின்றது. இன்றைய தினம் இந்த இல்ல குழந்தைகளுக்கு சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இன்றைக்கு அந்தவானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. அந்தவானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்தவானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே.
ஒன்றாக கூடி தாய்க்கு பூஜைகள் செய்க. இமயமலைகளும் ஏழு கடல்களும் தந்தை நாமமே சொல்க. இவர் கோபங்களானும் பார்த்ததில்லை, ஒரு சுடு சொல்லை கூட கேட்டதில்லை. ஒரு ஏழை தாய் போல் உலகில் செல்வமில்லை. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. காலடி தாயின் திருவடி நல்ல மகனுக்கு கோயில். அன்பின் முகவரி என்ன என்பதை கண்டு கொள்கிறேன் தாயில். நான் உறவென்ற தீபம் ஏற்றி வைப்பேன், அதில் உயிரங்கள். உங்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற்று இந்த இல்லத்திலே சிறுவர் இரு நிகழ்வினையும் சிறப்பாக கொண்டாடுகின்ற நிகழ்வு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வுகின்றது. அந்த வகையில் மங்கள விளக்கினை என்று வரைவதற்கும் சிறப்பு மற்றும் கௌரவ விருதுகளை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது. நன்றி. இயக்குனர் இந்திரன் அவர்களுக்கு இந்த நிகழ்வு சார்பாகவும் மற்றும் புது அறிவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மங்கள விளக்கீட்டில் எல்லாம் சார்பாக சிறுவன் மங்கள விளக்கீட்டில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சிறுமியரையும் இந்த மங்கள விளக்கீட்டில் ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கீட்டை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் நிறப்படும் எந்த ஒரு நிகழ்வினையும் சைவ முறைப்படி இந்த இல்லத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கத்தை தொடர்ந்து இறைவணக்கம் இறைவணக்கத்தை நிகழ்த்துவதற்காக எல்லா மாணவர்களை மேடை மூன்று அழைத்திருக்கின்றோம். அனைவரும் அமைதியாக நின்று இறைவனுடன் நல்ல ஆசையுடன் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க ஒத்துழைக்கும் வண்ணம் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
முதியோர் இல்லத்தின் தலைவர் அவர்களையும் மற்றும் பொருளாளர் அவர்களையும் அன்புடன் இந்த மேடை காலத்தில் இருக்கின்றோம். மேடைக்கு வந்து மங்களவள கேட்டை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் முகாமை நிர்வாக உத்தியோகத்தர் அவர்களையும் இந்த மகள் விளக்கை நேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திரு வேலாயுதபள்ளி ஐயா அவர்களை மகள் விளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அல்லையூர் இடையும் சார்பாக இந்திரன் அண்ணா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வில் தலைமையுரையை வழங்குவதற்காக எமது மகாதேவர் சுவாமிகள் சிறுவர் இல்லத்தின் பதின் தலைவர் பொன் நித்யானந்தமா ஐயா அவர்களை அன்போடு அழைத்து இருக்கின்றோம். முதியோர்களையும் மகாவீர சுவாமிகள் திருவிழத்துடைய பிள்ளைகளையும் போன்ற அனைத்து இந்த விழாவை கொண்டாடுவதை பெற்று நாங்கள் மிக மகிழ்ச்சியடைகிறோம். இன்று சமூகத்திலே பராமரிக்க வேண்டியவர்கள் ரெண்டு பேர் இருந்தார். குழந்தைகள் உண்மையிலேயே பராமரிக்கப்பட்டு அவர் எதிர்காலத்தில் நல்ல பிரஜர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படியான நிலையங்களை நிறுவி அவர்கள் கல்வி கற்பித்து சமூகத்தில் நல்ல பிரஜராக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். தொடராது பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதியவர்களை நேர்த்தி செய்வதன் முக்கியமான நோக்கம் முதியவர்களின் வாழ்க்கையிலே வாழ்ந்து செய்ய வேண்டியவர்களை செய்து சென்று இல்லங்களை வைத்து பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த முதியோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சமூகத்துக்காகவும் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் அயராது பாடுபட்ட பெரியவர்கள். ஏதோ வசதியின் காரணமாக இல்லங்களிலே வாழ வேண்டிய துப்பாக்கியத்தை அவை கைப்பட்டாலும் அவர்கள் சமூகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக சகல பிரயத்தனங்களையும் எங்களுடைய சமூகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த முதியவர்களாக மாறிய வரை சமூகத்தில் எத்தனையோ பல அரிய காரியங்கள் எல்லாம் செய்து பிள்ளை குட்டிகளை வளர்த்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவருடைய வருமானங்கள் கிடைக்கவோ கிடைக்கவில்லையோ இறுதியாக எங்களுடைய இல்லத்திலே வந்திருந்து மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களும் எல்லோரும் கல்வி கற்று நல்ல நிலைக்கு வந்து இந்த சமூகத்திலே நீங்கள் பிரபஞ்சமான சமூகவாதிகளாக மாறுவோம் என்பதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் ஏற்றிருக்கிற ராசனாமி அவர்கள்
அன்றாடம் பாடுபட்டு இலக்கையும் காணக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சென்று பாதியினர் சென்று பழகி சில பிள்ளைகளுக்கு சின்ன முடியாத தெரியாமல் இருக்கிறார் கனகாலமாக எதிர்த்து இருப்பதனால் அவருக்கு முதியவர்கள் வீடுகளில் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லாத காரணங்கள் எங்களுடைய இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இந்த முதியோரை காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு அவரை அழைத்து அவளை கௌரவித்து செய்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளும் இந்த முதியோரோடு இணைந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பெற்று நல்ல பிள்ளைகளாக வந்து சமூகத்திலே எங்கள் ஒரு நெற்பிரஜைகளாக தீர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இல்லத்துடைய காரணம் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். படிப்பதற்கான சகல வசதிகள் எங்களும் உங்களுக்கு தெரியும். அந்த வசதிகளை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. கொப்பி கொப்பி பென்சில் இணை ஆகிய எல்லாம் தாராளமாக இருக்கின்றன. நீங்கள் ஆசிரியர்கள் எங்கள்கிட்ட சுமார் 4-5 ரூபா பகுதியான சம்பளம் கொடுத்து எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறார்கள். இவர்களை பயன்படுத்தி நீங்கள் படிக்க வேண்டும். இந்த முதியவர்களும் இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்களாக அவரை உணர்ந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பார்த்து வேண்டும் என்பதை நாங்கள் விருப்பம். எங்களை இந்த நாட்டுக்கு சமூகத்துக்கு தொண்டுகள் எங்களால் மறக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய உழைப்புத்தான் இன்றைக்கு மாவட்டம் மாநகரமாக மாறி இருக்கின்ற நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் ஏதோ இல்லத்திலே வந்திருப்பதனால் நீங்கள் உங்களை குறைவாக நினைக்கக்கூடாது, மிக முக்கியம். உங்களை பராமரிக்கிற பொறுப்பும் வேறுதான் இருக்குது. நாங்கள் எப்படியோ எங்களை ராஜேந்திர பராமரிக்கிற மாதிரி உங்களே பராமரித்து சந்தோஷமாக வாழ்க்கை என்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. இது சரணம் அன்பாகவும் பண்பாகவும் பழகி வெற்றிகரமாக நாங்கள் இந்த விழா நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய பூர்ண உழைப்பை நாங்கள் வழங்கு கொண்டு சென்று கொண்டு தலைமுறைக்கு என்கிறேன். நன்றி வணக்கம். மகளிர் பிரிவில் எல்லா மாணவர்களை அன்போடு இந்த வேலைக்கு அழைத்து நிற்கின்றோம். ராஜேஸ்வரி ஈஸ்வர ஞானம் சொந்த ஊர் கருவெட்டி.
கரவெட்டியில நான் ஆசிரியராக படிப்பு நின்று பென்ஷன் எடுத்துக்கொண்டு லண்டன் சென்ற பொழுது எனது கணவர் பாரிசவாக்காக பாதிக்கப்பட்டார். 2 வருஷத்துக்கு பிறகு பாரிசவாக்காக பாதிக்கப்பட்டபடியால் அவருக்கு வைத்தியம் செய்து 3 மாதம் 6 மாதம் வைத்தியம் செய்து கடைசியில அவர்கள் சொன்னார்கள், இந்த சேர்த்தல் முறைகள் அல்லது ரிஃப்ளெக்ஸோலஜியை படித்து நீங்கள் இந்த வைத்தியத்தை செய்தால் அவர் நன்றாக குணமாகுவார். அதே பிறகு நான் சவுத் வேல்ஸ் என்ற இடத்துல இந்த பிரதி பலிப்பு முறையை ரிஃப்ளெக்ஸோலஜி என்ற இதை கல்வி கற்று அதே சமயம் அவருக்கும் அந்த சிகிச்சையை வழங்கி கொண்டிருந்த பொழுது அவர் விரைவில் குணமடைந்தார். அதன் பின் எனது தாயார் இதே வைத்தியத்தை எங்களோட சம்பளம் இலங்கையில வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் இதை பரப்ப வேணும் என்று ஆசைப்பட்டு கேட்ட பொழுது என்னால் அது இருக்கும் அளவுக்கு என்னால் அதை செய்ய முடியவில்லை. அவர் காலமான பிறகு நான் 2010 இந்த நூலை வெளியிட்டேன். இதனை வழங்குவதற்காக செல்வி நிலக்சிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம்.
Thank you.
வழங்கி தந்த புதுமதிப்பு இந்த மாணவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த வருடையிலே இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு பூ நடனம். இதனை வழங்குவதற்காக ஆரம்ப பிரிவு மகளிர் இல்ல மாணவர்களை அன்போடு உங்களுக்கு அழைத்திருக்கின்றோம். Oh,
சிறப்பான ஒரு உள்ள கணித எங்களது உதயத்துடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே உங்களுடைய மாண்புமிகு ஐயா திரு ராசநாயகம் ஐயா அவர்களை சிறு கருத்துக்களை வழங்குவதற்காக உங்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைந்து நிற்கின்ற ஒரு நிறுவனமாக எங்களோடு இருக்கின்றது.
போல நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். அதேபோல நாங்கள் முடிய நேரத்திலே இந்த முதியவர்களை அவர்கள் கௌரவிப்பதற்காக இங்கு வந்து இந்த கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது முதியோர்களுக்கு சந்தோஷத்தை ஊட்டுவது மட்டுமன்றி ஏனைய குழந்தைகளுக்கும் வருங்காலத்திலே இந்த முதியவர்களை நாங்கள் பேணி பாதுகாத்து சமூகத்திலே ஒரு உந்தமான நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த நிகழ்வு அமைகின்றது. அதற்கு ஆக்கபூர்வமாக உழைத்த எங்களுடைய நிர்வாக பதத்தலைவர் கூட அனைத்து ஊட்டங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முகாமைத்துவ படிப்பாளர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகள் அனைவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறி என்னுடைய சிறிய உண்மை சிங்கமடத்திற்காக உங்களுக்கு எல்லோருக்கும் தலை வணங்கி உடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை தந்த அனுபவசாலிகள் எனவே அவர்களை இன்றைய நாளிலே சிறப்பான முறையிலே எமது மாண்புமிகு ஐயா முன்னே நாள் கிள்ளத்தி மாவட்ட அரசு அதிபரும் எமது இல்லத்தின் தலைவருமாகிய திரு ராசநாயகம் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நாள் எங்களுடைய இல்லத்தை பொறுத்தவரையிலே இந்த இல்லத்திலே ஏறத்தால் நானும் ஒரு பிள்ளையே இருக்கேன். ஆண் பெண் இரண்டின் கலவனாக ஆனால் மிகுந்த சிரமம்தான். என்னுடைய சிறுவர் இல்லத்தை நடத்துகிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இருந்தாலும் இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய உதவியினால் கூடுதலான உதவியினால் நாங்கள் இதை செவ்வனை நடத்தி செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் எங்களை பிள்ளைகளோட கல்வியைத்தான் முழு முதல் நோக்கமாக கொண்டிருக்கணும். இவர்கள் படித்து எதிர்காலத்தில் சமூகத்தில் போகிறபோது ஒரு நல்ல அறிவியலாளனாக இருக்கவும் என்ற நோக்கத்தோடு இவைகளை படிக்க வைக்கிறது பார்க்குறோம். ஆனால் அதில் எந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி கொள்கிறோம்ன்றது தெரியவே இல்லை. இருந்தாலும் இப்போ சிலர் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு, சிலர் அக்கௌண்ட்னா வந்திருக்கணும். அது எங்களுக்கு போதும். அது நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு அது போதும். நாங்கள் எழுத்து டீச்சர்ஸாக ஹய பண்ணி நாங்களே இங்கே வைக்கிற மனித பிற்பாடு வகுப்பு நடத்துகிறோம். இருந்தாலும் அந்த அறுவடை எங்களுக்கு போதும். சிறுவ தினம் மற்றும் முதியோர் தினத்தில் கதாநாயகர்களாக இருக்கின்ற எங்களுடைய குழந்தைகள் மற்றும் முதியோர்களை கௌரவிக்கும் முகமாக அடுத்த நாள் இந்த வேளையிலே நிகழ்வு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. எனவே எமது இல்லத்தின் குழந்தைகள் 5 பேர் இந்த மேடைக்கு அருகாமலே வருந்து நிற்குமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த மேடைக்கு அருகாமையில். எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
வரைக்கும் பிளமுவா பார்த்தே பசி மறப்பா இளவட்டம் வான பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சு கொட்டி மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலாவ பிடிக்க வைப்பா பிஞ்சு விரல் நகம் கடிப்பா பிள்ளையச்சில் சோறு திம்பா பல்ல முளைக்க நெல்ல முனையார் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா பல்ல முளைக்க நெல்ல முனையார் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா பொன்னையும் என்னையும் படைச்சிருங்க யாரிடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் ஆனந்தி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் ஆனந்தி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் Cheers.
எதுவுமே சேதமில்ல. கோயில் கதவு அடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தான் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல. தாயின் மடியிலதான் என்னைக்குமே துன்பம் இல்ல. என் தாய் மனசு அதில் நான் மலர்ந்த முல்ல. என் தாயானதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. அண்ணனே அண்ணனே அன்னை சொல்வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்த போதலையே. சொந்தந்தான் தாய விட்டு போதலியே.
உங்களுடைய கைகள் நன்றி. சிறப்பான முறையில் இந்த நடனத்தை வழங்கி சென்று எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அருமையான ஒரு பாடல் இந்த வேடையில் இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடல் தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே.
Thank you.
வருகின்றவரான கிறிஸ்டி அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோசங்கள். சிறப்பான முறையில் பாடலை வழங்கிச் சென்று எங்களுடைய இல்லத்தின் மாணவன் கிறிஸ்டி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாகவும் ஒரு பாடல் அதனை வழங்குவதற்காக எமது இல்லத்தின் ஆசிரியர் செல்வமதி அவர்களை அன்போடு நோக்கி அழைத்திருக்கிறேன். நாங்கள் பார்த்து வந்து பார்த்தோம்.
உண்மையில் நமது சமுதாயத்தில் பல்வேறு கட்ட இன்னல்களையும் நெருக்கடிகளையும் நேரடியாகவும் மனோரீதியாகவும் நாம் நோக்கும் போது நிச்சயமாக பாதிக்கப்படும் சிலர்கள் இவரே இவ்வாறான காப்பகங்கள் திறனால் சமூகத்தில் மூளை நுழக்கங்கள் இருக்கும் இடைமுறைகளாக இருக்கும் சிலர்களின் எதிர்கால வாழ்வு சிலர்கள் நம்பிக்கை ஒளியூட்ட முடியும். இதனால் அவர்கள் நாளைய சமுதாயத்தில் சிறந்த பிரதியாக பரிணமிப்பார்கள் என்பதிடம் மீது ஐயமும் இல்லை. எனினும் ஒரு சிறுவனவன் குடும்பத்திலிருந்து தன் வாழ்நாளை கழிக்கும் போது அங்கே பாசம் வந்த குடும்ப உழைப்பு என்பன வளர்ந்தவங்க வழி சமைக்கிறார். அத்துடன் இந்த மேடையிலே இரு பக்கம் தலை சாயாது நடுநிலையில் நின்று தீர்க்க உலகம் வந்திருக்கும் நடுவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் பெருந்தக்களே, மற்றும் மாணவ மாணவர்களே, உங்களை அனைவருக்கும் இந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் வசிக்கின்ற இல்லத்தில் ஏராளமான மாணவர்கள் நாங்கள் இங்கே ஒன்றாக ஒரு குடும்பத்தின் கீழ் வசிக்கின்றோம். இந்த இல்லத்தில் வசிக்கும் நாங்கள் எம் இல்லத்தை பற்றி தெரியாதவர்கள் என்று நாங்கள் இருக்க முடியாது. இருட்டிலும் எம் இல்லத்தில் இருந்த வண்ணமே வீடுதான் சிறந்தது என வாதிடுவதற்கும் எதிர்த்திறப்புவாதிகளுக்கு சில விளக்கங்கள் அவர்களும் இருப்பதனால் நான் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அந்த வகையில் வந்து இலங்கையில் இருக்கின்ற அனைத்து இல்லங்களுக்கும் என்னென்ன வசதிகள் எம் இல்லத்தை போல்தான் கிடைக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்தோர் கேள்வியாகும். அந்த வகையில் இல்லத்தில் இருக்கும் எங்களுக்கு அன்பு அரவணைப்பு ஆதரவு என அனைத்து அம்சங்களும் நமக்கு கிடைக்கின்றது. அந்த வகையில் இல்லத்தில் இருக்கும் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு உறவுகளின் உதவியும் நமக்கு கிடைப்பது நாங்கள் மிகவும் தெரிந்த ஒன்றை அறிந்த நான் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவ்வாறு இல்லை. வீட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டு உறவுகளுடன் தொடர்பு கொண்டால் நான் அவையுடன் போர்மன் சொல்கிறோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் உடுப்புகள் பழைய உடுப்புகள் கிடக்க அதையும் அனுப்பி வைக்கிறேன், மற்றும் கொஞ்சம் அதையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படி இல்லை. நாங்கள் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு அவை வந்து எங்களை நேரில் சந்தித்து எங்களோட இரண்டரை கலந்து உறவாடி மற்ற எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தங்களுடைய கயங்களால் எங்களுக்கு தந்து செல்கின்ற இந்த காட்சியை வந்து இல்லத்தில் இருப்பவர்கள் காணக்கூடியதாக காணப்படுகிறது. மற்ற வந்து இல்லத்தில் இருக்கிறதால அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அப்படியான வசதிகள் வந்து கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லாத வந்து இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு அனைவருடைய அன்பு மாதிரமும் கிடைப்பது போல் வீட்டில் இருக்கிற இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. அது நாங்கள் உதாரணமாக பார்த்தோமானால் வீட்டில் இருப்பவர்களுக்கு தாய் தந்தையினர் ஒவ்வொரு நாளும் வேலை வேலை வேறு என்று சென்று கொண்டிருப்பார்கள். அப்படியே அவர்கள் செல்லும் பொழுது காலை 4 மணிக்கு எழுந்த அந்த தாய் தந்தையினர் வேலைக்கு சென்றால் அங்கிருக்கிற பிள்ளை அந்த நேரத்தில் நித்திரையார் ஒழுங்கி இருக்காது. ஆகவே பிள்ளை 6 மணிக்கு நித்திரையார் ஒழுங்கி பள்ளிக்கூடம் படிக்கிறவர் நீங்கள் பார்த்தால் அம்மம்மா வந்து மெத்தில் அடித்து சபிக்கிறப்ப அம்மாட்ட போய் எங்கே அம்மா அம்மம்மா அம்மா அம்மா அப்பா மட்டும் கேட்டால் அவை ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு அப்போ இதெல்லாம் அந்த புள்ளியை வந்து வெளிக்கெடுத்து ஒரு சீராக வந்து பள்ளிக்கூடத்தில் அனுப்பலாமல் அனுப்பலாத நிலை வந்து அங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவில் வந்து 10 மணிக்கு அவை வேலை விட்டு வருகிறோம், இந்த புள்ள வந்து இரவு 8 மணிக்கு நிதிரை விட்டுரும். அதால் வந்து பெற்றோருக்கும் பிள்ளையருக்கும் இடையிலான அந்த இடைத்துறவு வந்து முறியடிக்கப்படுகின்றது. அது ஒரு சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இல்லத்தில் இருக்கும் எங்களுக்கு அப்படி இல்லை. எமது இல்ல தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் நாங்கள் சகோதரர்கள் போல் இதயம் செயற்படுவது இவை அனைத்தையும் பற்றி பார்க்கும்பொழுது வீட்டை விட ஒரு மகிழ்ச்சிகரமான இடமாகவும் வந்து இல்லம் காணப்படுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடுமையாகும். அது மட்டுமில்லாது நாங்கள் அனைவரும் இல்லத்திலே தங்கியிருந்து கல்வியை கேட்கின்றோம். இந்த கல்வி கேட்பதற்கு ஏற்ற அடிப்படை வசதிகளும் இல்லத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததனால் இவை அனைத்தையும் விட இல்லமே சிறந்து வருவதாக காணப்படுகின்றது. அது மட்டும் வீட்டில் தாய் தந்தையினர் சிவர் தினங்களை கொண்டாடுவதில்லை. சிறுவர் காப்பு நிங்கள் தேவை என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை எமது ரஜுவன் அவர்கள் கூறியிருந்தார். உண்மையிலே நிறைவேற்றத்தக்க விஷயம்தான். ஏனென்று பார்த்தால் எங்களுடைய இந்த குழந்தைகளில் அதிகமானவர்கள் இங்கு சிறுவர் இல்லத்தில் தேவைப்படாத உள்ளதா தான் இங்கு இருக்கின்றார்கள். எனவே அவர் கூறிய கருத்துக்கள் வந்து எல்லா பொருத்தமானதாக இல்லை. ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து வீடு பெற்றோர்கள் அரவணைப்பு என்று சொல்லியிருந்தார். அதாவது வந்து பெற்றோர் அரவணைப்பு வீடு இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கிறது வந்து குறைவாக இங்கே இருக்கிறார்கள் கூடுதலாக இருக்கும். ஒரு சில பெற்றோர்கள் எதிர்த்தரப்பு வாதிகளுடைய கருத்து தேவை இல்லை என்பது அவர்களுடைய ஒருவரை பார்ப்போம். சிறுவர் காப்பகங்கள் தேவையில்லை என்பதற்காக எதிர்த்தரப்பு வாதியின் தலைவர் தனுஷி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் செயல்படுத்தி பார்ப்போம்.
என் நடுவர் அவர்களே, இளைமறை காய் போலிருந்து எம்முடன் போட்டியிட வந்திருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினரே, என் நன்பிற்கினிய சபையோர்களே, என்னிய காலை வந்தனங்கள். எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இன்றைய காலகட்டத்தில் சிறுவர் காப்பகங்கள் தேவையா இல்லையா, நாங்கள் இதில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவையில்லை என்பதாகும். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சிறுவர் இல்லங்கள் தேவையில்லை என்பதே எமது கருத்து. இது தரப்புவாதியினர் கூறியிருந்தால் பெற்றோர்கள் காலையிலே 4 மணிக்கு வேலைக்கு சென்று விடுகிறார்கள் என்று. ஏன் அவர்கள் வேலைக்கு சென்று விடுகின்றார்கள்? தனது பிள்ளை எதிர்காலத்தில் சிறந்த ஒளிச்சுடனாய் முன்னர வேண்டும் என்பதற்காக தானே வேலைக்கு செல்கின்றார்கள். நாங்கள் சிறுவர் இல்லத்தில் தான் வாழ்கின்றோம் என்று கூறியிருந்தார். ஆனால் நாங்கள் இங்கு வாழ்வது முழு மனதுடன் தான் வாழ்கின்றோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தின் அடிப்படையிலேயே குடும்பம். அப்படி இருக்க சிறுவர் காப்பகத்தில் வாழ்ந்தால் எப்படி அந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக அமைய முடியும்? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னீர்கள், சிறார்களுக்கான அனைத்து பாதுகாப்பும் வழங்கப்படுகின்றது. பாதுகாப்பு மட்டுமா சிறார்களின் அடிப்படை காரணம்? ஏன் சமூக காரணிகள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது சிறார்களின் உரிமைகளுக்கு சந்தோஷமாக இருந்தார்கள் போல இருக்கு. அவர்களுடைய தூரப்படைப்பது போலதான் தெரிகின்றது சில கருத்துக்கள். ஆனால் அவர் ஒரு சிசில் எதிர்த்து ரஜினுடைய கருத்தை எதிர்த்து பேசினார். அதாவது வந்து பெற்றோர்கள் 4 மணிக்கே வெளியே செல்கிறார் வேலைக்கு, குழந்தைகளினுடைய எதிர்காலம் ஒளிர வேண்டும் என்பதற்காக. ஆனால் பெற்றவர்கள் பிள்ளைகள் கூட இருக்காமல் ஒளிர விட்டு என்ன பிரியோஜனம்? ஒரு குழந்தை புகழந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சோத்துக்குள் முழு பூசணிக்காயை ஒழித்து வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முடியை பிடிக்கிக் கொண்டிருக்கும் எதிர்த்தனப்பிரனே, நீங்கள் வீடு சென்று வீடு வீடென்று மாறி தவளை போல் கத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இல்லத்தில் இருந்த நாட்களை விட, நீங்கள் வீடுகளில் இருந்த நாட்களை விட இல்லத்தில் இருந்த நாட்களே அதிகம். வீட்டில் வாழ்வதே நல்லது. ஆனால் இலங்கை சர்க்காரத்தில் பார்த்தால் இலங்கையில்
5000 சிறுவர் இல்லங்களுக்கு மேல் இருக்கின்றனர். காப்பகங்களை இருப்பதை விட சமூகத்தில் வாழ்வதால் பல நன்மைகளை பெறுவோம் என கூறினார். ஆனால் சமூகத்தில் சிறுவர்கள் வாழ்வதால் போதவஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மற்றொரு விடயம், காப்பகங்கள் இருப்பதால் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. காப்பகங்கள் இருப்பதால் நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நடுவர்களாகவே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஜார்க்கண்டில் உள்ள பொம்முடுதீவில் வித்யாவின் கொலை. அவர்கள் வீட்டிலேயே இருந்த தமது தாயகங்களின் பாதுகாப்பு இல்லாமல் உயிரை தியானம் செய்தார். வித்யாவின் கொலையை நாம் உதாரணமாக எடுக்க வேண்டும். காப்பகங்களில் இருக்கும் சிறுவர்கள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளார்கள். வீட்டில் இருப்பதால் தமது தாய் தந்தை சண்டை பிடிப்பதை சிறுவர்கள் பார்த்து மன உளைச்சல் அடைகிறார்கள். ஆனால் சிறுவர் இல்லங்களில் இருப்பம் மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட மன உளைச்சல் எதுவும் ஏற்படுவதில்லை. ஆனால் கல்வி சிறுவர் இல்லங்களில் கல்வி இருக்கும் மாணவர்கள் எந்த தயக்கமும் இன்றி மன உளைச்சல் இன்றி கல்வியில் முன்னேற்றம் அடைகின்றார்கள். இதோ இன்னும் ஒரு உண்மையான விடயத்தை கூறுகிறோம். அண்மை காலத்தில் நமது இல்லத்தில் இருந்து சுற்றுலா கூட்டிச் சென்ற போது பார்த்தோம், கோவாலை கேகாலை மாவட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை வேண்டி வளர்த்தார்கள். அந்த வீட்டில் விருந்தினர் வந்தபோது அந்த சிறுவன் குவலை நீரை கொண்டு செல்லும் போது அந்த குவலை உடைந்த கீழே விழுந்து அதற்காக அந்த வேண்டி வளர்த்த தாயின் தந்தையும் அந்த சிறுவனுக்கு ஒரு தண்டனை வழங்கின. ஒரு நாள் பூராக ஒரு இருட்டறை வச்சு சித்திரவதை அந்த குவலையின் பெருமதியான அந்த சிறுவன். இப்படிப்பட்ட சிறுவர்களை நாம் காப்பகங்கள் இருப்பதால் மிகவும் பாதுகாப்பாகவும் எல்லா திறமைகளும் கூடியவரை நன்றி. அதாவது பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. எனவே தமிழ் தாயை முதலில் வணங்கிக் கொண்டு கல்லிலும் நார் உரிக்கலாம் என வந்திருக்கும் என் எதிர்த்தரப்பு வாதியினரே, உண்மையை சமூகத்துக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும் மென்தரப்பு வாதியினே, தாரகை நடுவதிலே தன்மதி என வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, பார்வையாளர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன். எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார், வீட்டில் இருக்கும் பிள்ளைகளாம் பெற்றோர்கள் சண்டை பிடிக்கும் பொழுது மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்களாம். ஆனால் சிறுவர் இல்லங்களில் உள்ள பிள்ளைகள் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கின்றார்களாம். ஏன் இவர் ஒவ்வொரு பிள்ளைகளிடம் சென்று ஆராய்ந்து பார்த்தார்களா உங்களுக்கு அடிப்படை காரணம் அன்பு அரவணைப்பு இல்லாத மாணவர்கள் பாதுகாப்பதற்காக. ஆனால் இவ்வாறான சிறுவர் இல்லங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு அன்பு அரவணைப்பு கிடைக்கின்றதா இல்லை சந்தேகமாக உள்ளது. அந்த பொன் பொருட்கள் எல்லாம் எத்தனை வீதம் இதுக்கு உரிமையாளர்களுக்கு சென்றது அதை சொல்லுங்கள். பல சிறுவர் இல்லங்களில் சிறார்களை குழந்தைகள் போய் வழிநடத்தாது குத்துவாரிகள் போய் வழிநடத்திருக்கிறார்கள். இவையெல்லாமா ஒரு சிறுவர் காப்பகத்தில் கொடுக்கும் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பு? இதற்காக சிறுவர் இல்லங்கள் அமைத்து கொடுக்கின்றன. என் மூச்சு இருக்கும் வரையும் என் முடிவை மாற்ற மாட்டேன், என் முடிவை சொல்கின்றேன். தற்காலத்தில் சிறுவர் இல்லங்கள் தேவையில்லை தேவையில்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். அதாவது பாடசாலையிலே எமது குழந்தைகள், அதாவது சிறுவர் இல்லங்களிலே இருந்து செல்கின்ற குழந்தைகள் ஒரு விதமான ஒரு பார்வையில் பார்க்கின்றார்கள். அனுதாபமான ஒரு அவர்களை வீடுகளில் இருந்து வருகின்ற குழந்தைகளை அவர்கள் சிறப்பாக காணிக்கிறார்கள் என்று. எனவே இவ்வாறான சிறுவர் காப்பகங்கள் தேவையில்லை என்று ஆழித்தனமாக கூறியிருந்தார். எனவே எங்களுடைய தேவை என்பது வாதிகளில் இருந்து ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாம்பு படம் எடுக்குமா என்றால் அது பிரிண்ட் போட்டு தரும் என வாதாட வந்துள்ள எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு, அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒவ்வொரு மாணவர்களின் மனதை போய் ஆராய்ந்து பார்த்தீர்களா என்று. அவர்களது மனதை போய் ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை, அவர்களது முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும். அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறார்கள். அது மட்டுமல்லாது, போதை பொருள்களுக்கு அடிமையாகி இக்காலத்திலே எத்தனை மாணவர்கள் நாசமாகி கொண்டு போயிருக்கின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்னே நான் செய்தித்தாளிலே படித்தேன், இரண்டு மாணவர்கள் பாடசாலை சீருடையுடன் சென்று டாஸ்மார்க்கிலே போதைப் பொருட்களை வாங்கி அறிந்துவிட்டு அதை அங்கு கீழே மயங்கி கிடக்கும் சம்பவத்தை பற்றி போட்டிருந்தார்கள். அதுபோல நடக்காமல் அவர்கள் வந்து தப்பித்திருந்திருக்கணும்னா அவங்க வந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் அவங்க போய் நாடி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காக ஒரு அன்பை செலுத்துகிறார்கள் என்பதை நான் எதிர்த்தரப்பு வாதிக்கு கூறுகின்றேன்.
வணக்கம். உண்மையை உணராமல் உள்ளபடியே சொல்ல வந்திருக்கும் மின்தரப்புவாதினருக்கும் மற்றும் சபையோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எதிர்த்தரப்பு வாதி தம்பி அவர்கள் அழகாக கூறியிருந்தார், பூனை புலியாக மாறினால் புலியை விட வேகமாக மச்சர் விலங்காக தாங்கள் மாறிவிடுவார்கள். இதை சொன்னதே 5 வருஷமாக பாடசாலையில் பணிபுரிந்த அதிபர் 5வது வருஷமாகத்தான் ஆச்சரிய புள்ளிகள் அங்கு இருக்குதுகள் என்றே அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது போன்று. இப்ப அதே எதிர்ப்புவாதிகள் மூடநம்பிக்கையாக சிந்திக்கிறார்கள், முட்டாள்தனமாக சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அது சிவநாதன் அவர்களை சிறப்பை ஆற்றுவதற்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். தலைமை தாங்கிய தலைவர் அவர்களே, சிறுவர் இல்லத்தின் மற்றும் முதியோர் இல்லத்தின் முன்னணி தலைவர் மதிப்புக்குரிய ராசநாயகம் ஐயா அவர்களே, மற்றும் தோகர்சுவாமி திருவடியில் இளைய முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த மூத்தோர்களே, மாதவ சுவாமி சிறுவர் இல்லத்தின் மாணவர் செல்வங்களே, மற்றும் மகாதவ சுவாமிகள் சிறுவர் இல்லத்தின் அனைத்து பணி இயக்குநர் சபை உறுப்பினர்களே, பணியாளர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த 4 அல்லது 5 வருடங்களுக்கு மேலாக இந்த அல்லோர் இணையம் அறப்பணி சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அறப்பணியின் முதல் பணி வந்து அன்னதானம், அதாவது உணவு வழங்குவதால் எங்களுடைய முதல் பணி. நாங்கள் ஒரு இணையதளமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்ற இணையதளங்களில் தான் செய்திகளுக்கும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் வந்து கூடுமான பணங்கள் வந்து சிறுவர் இல்லங்களுக்கு உணவு வழங்குவதும் முதியோர் இல்லங்களுக்கான உணவு வழங்கல் சேவையில் தான் பிரதானமாக இருக்கும். இல்லது ஊரில் நடக்கிற கலை கலாச்சாரங்களை ஒத்த நிகழ்வுகள் நாங்கள் போடுவோம். நாங்கள் கிட்டத்தட்ட 285 தடவைகளுக்கு மேல் அன்னதான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடன் 15 சிறுவர் இல்லங்களும் 7க்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்களும் தொடர்புகளை பேணி அவர்களுக்கு மாதாந்தம் எங்களால் முடிந்த அளவு நிதி சேகரித்து அவர்களுக்கான உணவு வழங்கல் சேவையை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்னும் அல்லையூரின் மைந்தனமான மதிப்புக்குரிய சிவாண்ணே அவர்கள் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக வெளிநாட்டிலிருந்து இதுக்கான சேவையை செய்து வருகின்ற ஒரு தடவை சென்ற வருடம் இங்கு வந்து உங்களை சந்தித்து சென்றவர். இங்கே இதுக்கான நிதியல் வழங்குறது வந்து எங்களுடைய தேசம் எங்களுடைய தீவகத்தை சேர்ந்த வெண்பா சேர்ந்தவர்கள் தான் நிதியல் வழங்கினோம். இந்த நிதியை கொண்டு தான் நாங்கள் உங்கள் உட்பட 15 சிறுவர் இல்லங்களுக்கும் 7 முதியோர் இல்லங்களுக்கும் உதவியை வழங்கிட்டு வருகிறோம். வயசான ஹோஸ்டல் கொஞ்சம் இருக்கு, அவைக்கு உதவி செய்யணும் காலையில் தான் வருது. அப்போ எங்களுக்கும் நாங்கள் அவைக்கும் செய்கிறோம், ஆனால் தொடர்ந்து செய்கிறது இல்லை. அப்போ அவைகளுக்கும் எங்களுக்குமான இணைப்பாக வந்து முதல் சுபாகரம் தான் இருந்தவர் இதய சுந்தரமாக கொண்டவர்கள். இன்று அவர்களுடைய மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வு நடக்குது. அண்ணன் நான் அவர் சொன்னார் என்னுடைய இயக்குநருக்கு, அண்ணன் நான் என்னுடைய மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா செய்ய போகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இங்கே சின்ன பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணும்,
அந்த நிகழ்வு செய்ய முடியுமான்னு அவர் கேட்டார். சரி என்று விடவிட்ட கொண்டு கொண்டு அந்த பட்ஜெட்டை நான் அனுப்பினேன். மெயினில் அனுப்பி அவர் பார்த்துட்டு அண்டே இதாகவே அவரோட அந்த அவையில் வீட்டை போய் கிட்டத்தட்ட அவ சுவான இருக்கிறதுக்கும் அவர் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வருமானு நினைக்கிறேன். அங்கே போய் உடனே பிரச்சனை நான் கேஜி போட்டு சொன்னேன். ரைட் அண்ணன் நான் இதுக்கு உதவி செய்கிறேன். உடனே வகுத்து அந்த அதனை உடனடியாக மாதா சுவாமி சிறுவா எல்லாத்தையும் வங்கி கணக்கில் வைப்பில் எடுத்து சொன்னால் காசு போட்டுதான் உண்டு. அப்போ நாங்கள் காசு போடாமலே சாமான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 3 வருடங்களாக அந்த பல்லவர் நேரில் அரப்பணி சேவையில் சேவையாக்கிட்டு வருவேன். அப்போ நான் அதிகம் வராங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வரும்போது அவர்கள் திரும்ப சிவகுமார் கம்பாதினியாருக்கு பல்லவர் நேயத்தின் அரப்பணி குடும்பத்தின் தாயகத்தின் சார்பிலும் மாதா சுவாமியின் சிறுவரில் குழந்தை உங்கள் சார்பிலும் ஜோர் சுவாமி திருவடி நிலைய முதியோர்கள் அங்கத்தினர் சார்பிலே என்னுடைய தனிப்பட்ட ரீதியான சார்பிலையும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி உரையினையும் வெளிய நேர்களுக்கான அரிசனை வழங்கி சென்றிருக்கும் எங்களுடைய அலை உணையத்தின் இணைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வு அனைத்தும் சிறப்பாக செப்படப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கின்றது. அந்த வகையில் இறுதி நிகழ்வாக அனைத்து மாணவர்கள் செல்வங்களும் எழுந்து நின்று இறைவணக்கத்துடன் இந்த நிகழ்வானது இனிமே நடைபெறும். அந்த வகையில் அமைதியாக நீங்கள் நிற்கும் பொழுது இந்த இறைவணக்கம் இடம்பெறும். மாணவர் சார்பாக இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது. மாணவர் சார்பாக நான் நன்றி சொல்றேன். இந்த சர்வதேச சிறுவர் தினம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் நல்லதை இன்றைக்கு இந்த சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வானது உண்மையிலே எங்களை சிறுவரில் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் அல்லையுறையை ஏற்பாடு செய்து இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்த இது மட்டுமன்றி இந்த நிகழ்வுகள் குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய சகல ஏற்பாடுகளிலும் அல்லையுறையம் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயல்பட்டு வருகின்றது. அதனை விட குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நிகழ்வுகள் மேலும் விசேட தினங்கள் போன்ற நிகழ்வுகளை எமது இல்லத்திலே கொண்டாடி வருகின்றார்கள். இது ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் ஒரு நிகழ்வு. எமது இல்லத்தை பொறுத்தவரையில் தற்போது 430 சிறார்களை பராமரித்து வருகின்றோம். இதில் ஆண் பெண் குழந்தைகள் இருபாலாரும் இருக்கின்றார்கள். இவர்கள் தற்போது ஆரம்பங்களில் பல சமூகங்களிலும் இருந்து வந்தவர்கள் என்ற ரீதியில் கல்வி வீழ்ச்சி இருந்தாலும் தற்போது சகல வழிகளிலுமே முன்னேறி பாடசாலையில் ஒரு முன்னுதாரணமான குழந்தைகளாக இவர்கள் விளங்கி வருகின்றார்கள். இவருடைய வளர்ச்சி நமது செயற்பாடுகளை மேலும் ஊக்குவித்து வருகின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கான கல்வி, தங்குமிடம், ஏனைய வசதிகள் சகலதும் இல்லத்தால் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கு தங்களை போன்ற அன்புள்ளங்களும் ஆதரவாளர்களுமே எமக்கு உதவி வருகின்றார்கள் என இந்த நேரத்திலே கூறி எமது இல்லத்துக்கு தொடர்ச்சியான ஆதரவை வேண்டின்றேன். என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா, கண்ணீரத்தாம் பார்த்தா
சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. உன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. திட்டி திட்டி